ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பார்த்தவீஸ் ரெசிபி இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் ஷூட் பண்ணியிருக்கேன் ஸோ கோலம் வந்து ரொம்ப சிக்கு கோலம் போடுறதா ட்ரை பண்ணி ரொம்ப மொக்கையா போயிடுச்சு ஸோ அதை தான் நான் காமிச்சிட்ருந்தேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம செடி செடி வந்து பெருசாக ஒன்றும் பூவெல்லாம் பூக்கல ஆல்ரெடி என்னோடய கார்டன் வீடியோவில் செடியெல்லாம் பார்த்துருப்பீங்க ஸோ அதனால் இந்த செடியை மட்டும் காமிச்சிட்டு நான் விட்டுட்டேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டீ எனக்கு வந்து மார்னிங்கில் இந்த ஜிஞ்சர் டீ இல்லை ஒரு ஏலக்காய் டீ இது மாதிரி குடிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ளேவர்ட் டீ அன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய ஒர்க் இருந்துச்சு லைக் ஃப்ரிட்ஜ் கிளீனிங் மார்க்கெட் போகிறது க்ராசரிஸ் இந்த மாதிரி நிறைய வேலை இருந்துச்சு ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் க்ளீன் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இந்த ஃப்ரிட்ஜ் மேட் பார்த்தீங்கன்னா இப்போ ஆன்லைனில் கடையில் சூப்பர் மார்க்கெட்டில் எல்லா இடத்துலையும் கிடைக்குது இது வந்து உங்கள் ஒர்க்கை ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வச்சுடும் நீங்கள் அடிக்கடி ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணணுன்னு அவசியமே இருக்காது இந்த மேட் போட்டுட்டிங்கன்னா ஏதாவது கரைப்பட்டா கூட மேட்டில் தான் படும் மேட் மட்டும் எடுத்து நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி போட்டு கழுவுனாலே போதும் க்ளீன் ஆகிடும் காய வச்சு நீங்கள் திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜ் அந்த கிளாஸ் ட்ரேலாம் எடுத்து க்ளீன் பண்ணணும்னு அவசியம் இல்லை அது மட்டும் இல்லாமல் ஃப்ரிட்ஜு காலியாக இருக்கும் போது நீங்கள் க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா ஒர்க் ரொம்ப ஈஸியாக இருக்கும் எல்லா காயும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு திருப்பி எடுத்து வச்சுட்டு க்ளீன் பண்ணுறதுலாம் கஷ்டமாக இருக்கும் ஸோ ஃப்ரிட்ஜ் க்ளீனிங் வந்து காய்கறிலாம் எதுவும் இல்லாதப்ப க்ளீன் பண்ணுங்கள் ரொம்ப அது ஈஸியாக இருக்கும் வேலை நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் மார்க்கெட் போயிருந்தேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு இதை வந்து பேக் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கிறது வந்து ரொம்ப பெரிய வேலை நான் என்ன ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா கிவி ஸ்ட்ராபெரி கிரேப்ஸ் பப்பாயா வாங்கியிருந்தேன் இந்த ஊரில் வந்து இந்த டார்க்காக டார்க் க்ரீனில் இருக்க வாட்டர்மெல்லன் தான் ரொம்ப ஃபேமஸ் தர்பூசணி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன் நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு நம்ம நம்ம ஊரில் லைட் க்ரீன் தர்பூசணி எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்துச்சு டேஸ்ட்டு காய்கறி வந்து நார்மலாக எல்லா காயும் கேரட் பீன்ஸ் இது எல்லாமே கிடச்சிது இது இது எல்லாத்தையும் பேக் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கிறதே ஒரு மிகப்பெரிய டாஸ்க் தான் ஏன்னா ஒன் வீக்குக்கான காய்கறி இருக்குது இதில் ஸோ இதெல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு இது வந்து நிஜமாகவே எனக்கு ரொம்ப கஷ்டமான வேலை தான் இந்த வ்ளாக் பார்த்திங்கன்னா ரொம்ப கேஷுவல் நார்மல் வ்ளாக் தான் பெருசாக யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் அப்படிலாம் எதுவும் இல்லை ஒரு கேஷுவல் என்னோட பிஸி டே எப்படி இருந்துச்சுன்னு தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ இதெல்லாம் நம்ம பேக் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் லாஸ்ட் வீடியோக்கும் முன்னாடி வீடியோ பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள எப்படி என்கேஜாக வச்சுக்கிறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பார்க்காதவங்க அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு தேவைப்பட்டாலும் சொல்லுங்கள் நான் அந்த மாதிரி வீடியோ போடுறேன் கண்டிப்பாக அந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் எங்கேஜாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஒரு நல்ல வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரூட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஒரு பெரிய பாஸ்கெட் ஒன்று வச்சு அதில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு கவர்லேயோ இல்லை பேக்லேயோ போடணுன்னு அவசியம் இல்லை ஒரு பெரிய பாஸ்கெட் இருந்துச்சுன்னா ஒரு பெரிய பாக்ஸ் இருந்துச்சுன்னா அதில் ஒன்றுத்துலேயே போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி கருவேப்பில்லை இதெல்லாம் எப்பயும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னா ஒரு பாக்ஸில் நீங்கள் எதில் எப்பயுமே ஸ்டோர் பண்ணுவீங்களோ அந்த பாக்ஸில் வந்து கீழே ஒரு பேப்பர் போட்டுட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லியை போட்டு மேலே ஒரு பேப்பர் போட்டு மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா ஒன் வீக் ஆனாலும் கருவேப்பில கொத்தமல்லி வாடவே வாடாது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மீல் பிளான் பண்ணும்போது ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு எப்போ நம்ம சமைக்க ஸ்டார்ட் பண்ணுறோமோ அப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய காய்கறி எல்லாம் சமைச்சிட்டு கடைசியாக காய்கறி தீரும்போது நம்ம கிழங்கு வகையெல்லாம் சமைச்சோம் அப்படின்னா கிழங்கு வந்து சீக்கிரம் கெட்டு போகாது காய்கறி வந்து அதோடய ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போதே சமைக்கும் போது அதில் இருக்க சத்து டேஸ்ட் எல்லாத்தையும் நம்ம கம்ப்ளீட்டாக அப்சர்வ் பண்ண முடியும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு இப்போ எல்லாத்தையும் நான் பேக் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்ருக்கேன் ஃப்ரூட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஒரு போலில் போட்டு நான் வச்சுருவேன் எப்படி இருந்தாலும் டூ த்ரீ டேஸில் நம்ம அதை ஃபினிஷ் பண்ணிடுவோம் அதனால் நான் ஒரே ட்ரேயில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காய்கறி கீழே வந்து மாவு வச்சுருக்கேன் அதுக்கு கீழே வந்து தக்காளி கருவேப்பிலை கொத்தமல்லி இஞ்சி இதெல்லாம் வச்சுட்டு கீழே வந்து வெஜிடபிள்ஸ் வச்சுருக்கேன் இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த பேக்ஸ் வந்து உங்களுக்கு எல்லா கடையிலையுமே கிடைக்குது சூப்பர் மார்க்கெட்டில் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது எனக்கு ஃப்ரிட்ஜு கீழேயே இந்த ட்ரை கம்பார்ட்மெண்ட் ஒன்று தனியாக இருக்குது அதில் வந்து நம்ம வெங்காயம் உருளைக்கிழங்கு கருணக்கிழங்கு இதெல்லாம் அதிலே ஸ்டோர் பண்ணிக்கலாம் தனியாக ஒரு ஸ்டோரேஜ் வேணும்னு அவசியம் இல்லை ஃப்ரிட்ஜுக்கு கீழே எனக்கு அந்த ஆப்ஷன் இருக்குது ஸோ ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அது கூடவே நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெனஸ்டே அன்றைக்கே இது வந்து வெனஸ்டே எடுத்த விலாக் தான் லாஸ்ட் வெனஸ்டே எடுத்த விலாக் விலாக் தான் ஸோ தேர்ஸ்டே வந்து ஒர்க் ரொம்ப ஹெவியாக இருக்குன்றதுனால வெனஸ்டே அன்னைக்கே நான் பூஜை சாமான் எல்லாம் தேய்ச்சி கழுவி வச்சுட்டேன் ஏன்னா தேர்ஸ்டே அன்னைக்கு நமக்கு மாப்பிங் எல்லா வேலையும் இருக்கும் ஸோ அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்றதுனால எல்லாத்தையும் ஒரே டைமில் பண்ணுறது கஷ்டன்றதுனால வெனஸ்டேவே நான் இந்த ஒர்க்கையும் பண்ணி முடிச்சிட்டேன் பூஜா திங்ஸை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு ஒரு செப்ரேட் வீடியோ போட்டிருக்கேன் அதாவது சில்வர் பூஜா திங்ஸ் எப்படி க்ளீன் பண்ணுறது பித்தளை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு தனியாக உங்களுக்கு நிறைய டிப்ஸோடு போட்டிருக்கேன் அந்த வீடியோ வேணா உங்களுக்கு மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன் மறக்காமல் அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள் ஸோ ஒரு ஹாஃப் ஆஃப் த ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு தேர்ஸ்டே அன்னைக்கு வந்து நிறைய வேலை இல்லாமல் ஒரு முக்கியமான வேலையை நம்ம முடிச்சிட்டோம் தேர்ஸ்டே அன்னைக்கு பெருசாக வேலை இருக்காது மா பண்ணுறது அந்த மாதிரி வேலை மட்டும்தான் இருக்கும் இன்றைக்கி வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் அதெல்லாம் எதுவும் கவர் பண்ணலை டேரெக்டாக ஒரு ஸ்நாக் ரெசிபி மட்டும் போட்டிருக்கேன் வாங்க பார்க்கலாம் அது என்ன ரெசிபின்னு ஆனியன் பக்கோடா தான் நான் செஞ்சேன் அது எப்படி செய்கிறது எவ்வளோ டேஸ்ட்டாக அதை செய்கிறதுன்றத பார்க்கலாம் இதுக்கு வந்து மூணு வெங்காயம் எடுத்திருக்கேன் நல்லா தின்னாக கட் பண்ணிக்கணும் இதுக்கு வந்து இஞ்சி பூண்டை வந்து நல்லா பொடியாக அரைஞ்சி வச்சுக்கோங்க கருவேப்பில கொத்தமல்லியும் அதே மாதிரி நல்லா தின்னாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இஞ்சி பூண்டு ரெண்டுமே பேஸ்ட் போட வேணாம் ரெண்டுத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம இதில் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ எந்த வந்து மிளகாத்தூள் காரம் கம்மி ஸோ நான் கொஞ்சமாக போட்டிருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்ட ரெண்டு ஹாஃப் ஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன் கொஞ்சமாக கரம் மசாலா இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க இதை வந்து first நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது நல்லா ஒட்டணுன்றதுக்காக கொஞ்சமாக அரிசி மாவு நல்லா ஃப்ரை ஆகுன்றதுக்காக ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்ட அரிசி மாவு போட்டுக்கிறேன் இதில் ஒரு ஃபிஃப்டிலேருந்து ஹண்ட்ரட் கிராம்ஸு கடலை மாவு சேர்த்துக்கலாம் இதில் இதையும் போட்டுட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா ஒட்டும் ஈவினிங்க்கு ஒரு சூப்பர் ஸ்நாக் இது ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது ஆல்மோஸ்ட் நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க ரொம்ப கடக்கடன் தண்ணி விட்டிங்கன்னா தண்ணியாயிரும் நிறைய எண்ணெய் இழுக்க ஆரம்பிச்சிரும் ஸோ ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி இருந்தால் போதும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணிடலாம் ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுங்க நல்லா கோல்டன் ப்ரவுன் வர்ற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இது கூட ஒரு டீ குடித்தோம் அப்படின்னா சூப்பர் ஃபில்லிங்கான ஒரு ஸ்நாக்கும் டீயும் ரெடியாகிடும் இது வந்து மீடியம் ஹைல வச்சு ஃப்ரை பண்ணுங்கள் ரொம்ப ஹைல வச்சா டக்குன்னு தீஞ்சிரும் உள்ளே வெந்திருக்காது ரொம்ப ஸ்லோவில் வை வைக்கவும் வேண்டாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க இது கூடவே வந்து நான் உருளைக்கிழங்கு பஜ்ஜியும் போட்டிருந்தேன் இது வந்து ரெண்டு ஸ்நாக் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால ஆனியன் பக்கோடாவும் உருளைக்கிழங்கு பஜ்ஜி ரெண்டுமே செஞ்சுருந்தேன் பாருங்கள் ரொம்ப நல்லா சூப்பர் கலரில் நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிருந்துச்சு இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ஸ்நாக் எல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் எல்லாத்தையும் மொட்டை மாடியில் போய் டீ போட்டு எடுத்துக்கிட்டோம் மொட்டை மாடியில் போய் உட்காந்து ரொம்ப ரொ ரிலாக்ஸாக செஞ்சோம் ஏன்னா மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் ரொம்ப டைட் ஷெடியூலில் போனதுனால கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலான்ட்டு காஃபி டீ பஜ்ஜி இதோடு நாங்கள் டெரஸில் போய் உட்காந்துட்டு பொறுமையாக ரிலாக்ஸாக குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் வாக் பண்ணிட்டு வந்தோம் ஸோ அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்